கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் முருகேசன் என்பவர் அரசு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் கலையரசன் என்பவர் கேஆர்டி தனியார் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நேற்று மாலை முன்னூற்றி பத்து பேருந்து கடலூரிலிருந்து விருத்தாச்சலம் வழியாக திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த போது கொண்டிருந்தபோது இருந்து திட்டக்குடி நோக்கி வந்த கேஆர்டி தனியார் பேருந்து ஓட்டுநர் அரசு பேருந்துக்கு தொடர்ந்து வழிவிடாமல் திட்டக்குடி வரைக்கும் வந்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திட்டக்குடி பேருந்து நிறுத்தத்தில் கீழே இறங்கிய கேஆர்டி தனியார் பேருந்து ஓட்டுநருக்கும் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் கை கலப்பில் முடிந்தது அதனை தொடர்ந்து தனியார் பேருந்து ஒட்டுநர் தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கொடுத்த புகாரின் பேரில் திட்டக்குடி போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தனியார் பேருந்து ஓட்டுநர் கலையரசன் என்பவரை கைது செய்தனர் இதுபோன்ற சம்பவங்களால் பேருந்தில் பயணிக்கும் பொதுமக்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை உருவாகும் என்பதே பொதுமக்களின் அச்சமாக உள்ளது வெளிச்சம் தொலைக்காட்சிக்காக செய்திக்குழு